கிட்டத்தட்ட அழிய போற நிலைமையில இருக்கு. மதுரையில் இருக்கு. இந்த மலையோட பேரு பஞ்சபாண்டவர் மலை. ஆனால் நான் வச்சிருக்க பேரு சரக்கடிக்கிற மலை. மதுரை மக்கள் மாஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மலையில. எல்லாம் சரக்கு பண்ணலாம் இருக்குங்க. சரி ஓகே. இந்த மலையில 9 சமண சிற்பங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதைத்தான் நான் பதிவு பண்ண போறேன். இதை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க போகலாம். இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஒரு தடவை உங்கள்கிட்ட இந்த இடத்துல சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன். மை மேஜர் சேனலுக்காக மலுவேந்தி. மழை தண்ணி மேலே வந்துடக்கூடாது அப்படின்றக்காக பார்த்தீங்களா, இதுதான் பாறையோட நெற்றி பகுதி. இங்கே வந்து வெட்டி வச்சுருக்காங்க மழை தண்ணி மேலே வந்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரி இங்கேருந்து மழை பெய்ஞ்சனா தண்ணி கண்டிப்பாக பாறைக்கு உள்ளே வரும்ல, அதனால் இங்கேருந்து எப்படியே வலிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது பண்ணாலும் ஒரு நல்ல பிளானோட பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த குகைத்தளம் உருவாகி 2500 வருஷம் ஆச்சு. ஜெய் ஜினேந்திரா அப்படின்னு சொல்லிப்பாங்களாம். ஜெய் ஜினேந்திரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னையே வென்றவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தங்க. பார்த்தீங்களா, சைன விக்ரகங்கள், சைன் ஸ்டேச்சு. இந்த சைனா அப்படின்ற ஒரு வார்த்தையில் இருக்குல்ல, அது வந்து சீனர் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து தான் வந்துச்சு. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த எழுத்துக்கள் வந்துட்டு பிராமி எழுத்துக்கள். இந்த மலையோட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராமி எழுத்துக்கள் தலைகீழாக இருக்கிறதாங்க. நல்லா அதை உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா எழுத்துக்களும் தலைகீழாக தெரியுது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தலைகீழான எழுத்துக்கள் வந்துட்டு குன்றக்குடி மலைகளில் நிறைய காணப்படுது. இதோட அர்த்தம் என்ன, இது எதை எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, தொண்டியை சேர்ந்த ஒருத்தர் இந்த தலத்தை அமைச்சு கொடுத்தாரு அப்படின்றத சொல்லுதுங்க. வாங்க, உள்ள சமணர் படுக்கைகள் இருக்கு, போய் பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்களா ஒரு சேஃப்ல செதுக்கியிருக்காங்க. இதாங்க சமணரோட கற்படுக்கை.
இங்கே தான் வேலை பார்த்துட்டு வந்து இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, ஓய்வு எடுத்துப்பாங்க, நல்லா அருமையாக செதுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இது மேலேருந்து மழை தண்ணி வந்தால் இது வழியாக போய் அப்படியே போயிடும். செம்மையாக இருக்குது. இது வந்து இப்போ இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டு கீழே வந்துச்சு, ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெறும் மது பாட்டிலும் பீர் பாட்டிலுமாக கிடக்கு. கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. செம்ம கிளைமேட். வா வாங்க அந்த பக்கத்து சமண சிற்பங்கள் இருக்குது, பார்த்துடலாம். சிற்பங்கள் பார்த்தோம், இங்கே 6 சமண சிற்பங்கள் இருக்கு, ஆக மொத்தம் 9 சமண சிற்பங்கள் பற்றி பார்த்தாச்சு. ஆயிரத்தி 1931 மக்கள் தொகை கணக்கெடுத்தாங்க, அதில் கிட்டத்தட்ட 30 லட்சம் சமண மக்கள் இருந்தாங்க. இப்போ சான்ஸ் இல்லை. சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சூரியன் மறைஞ்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பின்னாடி என்ன பண்ணணும் எல்லாமே அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களே ஒரு கரும்புலேருந்து சார் எடுக்கிறது கூட சமணர்கள்ட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம உண்மையிலே சொல்ல போனோம்னா அவங்களாம் சமணர்களாக தான் இருந்தோம்னா நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்ககிட்டருந்து நம்ம ஏகப்பட்டது அவங்ககிட்டருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். ஓகேங்க. இவர் தான் பார்ச்சோனாத 23வது தீர்த்தங்கார் மகாவீரர், 24வது தீர்த்தங்காரர். இவர் அரிட்டனமி நேமினாது. இங்கே ஒரு சிலை இருக்கா, பாகுபலியோட சிலை. சமண மதத்தை பின்பற்ற துறவிகள் எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருந்தது. இப்போ ஒரு துறவியாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு சாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பெண் துறவியாக இருந்தாங்கன்னா அவங்கள சாத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் பார்ச்சவநாதர், 23வது தீர்த்தங்காரர். அந்த பாம்பு இருக்கு பார்த்தீங்களா மேலே, அந்த பாம்போட பேர் வந்து தரணேந்திரன். பாம்புகளின் அரசன் அப்படின்னா தரணேந்திரன் சொல்லுவாங்கல்ல. அந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்ச்சோநாதன் வந்துட்டு ஒரு துறவு கொடுறதுக்காக ஒரு காட்டுக்கு போவார். அங்கே கமடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் நெருப்பு வளையத்துக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாராம், பார்ச்சோநாதன் போயிட்டு அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க கட்டை எடுப்பார். ஆனால் உள்ள ரெண்டு பாம்பு எரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ரொம்பவே வருத்தப்படுவார், என்னடா பாம்பு வச்சுட்டு இப்படி தியானம் பண்ணுறாரு ஒரு முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவார்னா பார்ச்சோநாதன் மந்திரத்தை சொல்லுவார், பட் இருந்தாலும் அந்த ரெண்டு பாம்பு செத்து போயிடும். அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா பாம்புகளுக்கு மறுபிறவி தருவார். அதுக்கப்புறம் தான் இந்த பாம்பு வந்துட்டு தரணேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்புகளோட ராஜாவாக வருவார். அந்த கமடன் அப்படின்ற ஒரு அந்த முனிவர், மேகமாலி அப்படின்ற ஒரு அரக்கனை வந்து பார்ச்சோநாதருக்கு பயங்கரமாக நிறைய தொல்லை தருவார். அந்த தொல்லையெல்லாம் போக்குறதுக்காக பார்ச்சோநாதரை பாதுகாக்கிறதுக்காக தரணேந்திரன் ஒரு தலைநிலை பாதுகாப்புக்கு உட்காந்துருக்காங்க. இவர் தான் மகாவீரர் நினைக்கிறேன். மகாவீரர் யாருன்னா தீர்த்தங்காரர்ல மொத்தம் 24 பேர் இருக்காங்க. இதுல 24வது தீர்த்தங்காரர், அதாவது கடைசி தீர்த்தங்காரர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாவீரர் தான். மகாவீரர் தான் இந்த சமண மதத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிப்பாங்க. பட் அது டெஃபினட்டா கண்டிப்பா அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரிஷபதேவர் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த மதத்தையே ஃபர்ஸ்ட் தோற்றுவிச்சாரு. இவரு மற்ற 23 தீர்த்தங்காரர்களும் பின்பற்றின நெறிகள் போதனைகள் இதெல்லாம் இவர் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணார். மகாவீரர் ஏன் இவருக்கு மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா
இவரோட பேர் உண்மையிலேயே மகாவீரர் கிடையாதுங்க, வர்த்தமானர். ஏன் பக்கத்துல ஒரு மகாவீரர் அப்படின்னு ஒரு பேர் சேர்த்தான்னு கேட்டீங்கன்னா, இவர் சின்ன வயசுல வந்துட்டு இவர் விளாண்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு பாம்பு வரும். பாம்பை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு எல்லாமே பீதி அடைஞ்சு எல்லாமே ஓடுவாங்க. ஆனா மகாவீரர் மட்டும் தில்லா நின்று அந்த பாம்பை பிடிச்சு விட்டுவாரு. இதனாலதான் இவருக்கு மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் 22வது தீர்த்தங்கரான நேமிநாதர். இவருக்கு அரித்த நேமி அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பேர் இருக்கு. நம்ம போன வீடியோவில் அவரை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம், அரிட்டா பற்றியில். அதாவது சமண மதம் வந்துட்டு ரொம்ப பழமையானதுன்னு சொல்லுவாங்களே, அது இவரை வச்சு தான். மகாபாரத காலத்தில் இதுலேருந்து இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, மகாபாரத காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மதம் இருந்திருக்கு. இந்த நேமிநாதர் கிருஷ்ணரோட ஒன்று விட்ட சகோதரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாக்குறீங்களா இந்த தாமரை, தாமரை எல்லாத்துலயுமே வந்துட்டு சிவப்பு கலர்ல தானே இருக்கும், ஆனா இவரோட சின்னமா இந்த தாமரை நீல கலர்ல இருக்கும். நீங்க பாக்குற இந்த சிற்பத்தோட பேர் வந்துட்டு பாகுபலிங்க. அதாவது சமண மதத்தை தோற்றுவித்தவர் வந்துட்டு ரிஷபதேவர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ரிஷபதேவருக்கு ரெண்டு மகன்கள், ஒன்னு பரதன், இன்னொன்று இவர் தான் பாகுபலி. பரதனுக்கும் பாகுபலிக்கும் ஒரு சண்டை நடக்கும். அது என்ன சண்டைன்னா, பரதன் வந்துட்டு ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டு தன்னோட நாட்டுக்கு வர்றப்ப சகோதரர்கள் எல்லாமே வந்துட்டு என்னை வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வந்து சொல்லுவார். ஆனால் பாகுபலி மட்டும் வணங்க மாட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பாகுபலிக்கும் பரதனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். மூணு வகையான போர் வச்சுப்பாங்க. அதில் அந்த போரில் ஜெயித்த பிறகு பாகுபலி என்ன பண்ணுவார்னா, பரதனை வந்துட்டு தன்னோட தலைக்கு மேலே தூக்கி வச்சு தூக்கி வைப்பார். தூக்கி வைக்கிறப்ப தான் ஒன்று யோசிப்பார், ஒரு நாட்டுக்காக தன்னோட சகோதரனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பார், நிறைய வருந்துவார். பட் இருந்தாலும் பரதனுக்கு வந்துட்டு அந்த மனசே வராது. என்ன பண்ணுவார்னா, பரதன் வந்துட்டு சக்கராயுன்னு ஒரு ஆயுதம் இருக்கும், அந்த ஆயுதத்தை வச்சு பாகுபலி மேலே எறிவார். ஆனால் அந்த ஆயுதம் வந்துட்டு பாகுபலி வந்துட்டு வணங்கி நிற்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேருமே வந்துட்டு சகோதரர்கள் ஆகி ரெண்டு பேருமே வந்துட்டு துறவு பூண்டுவாங்க. ஓகே, நீங்கள் பார்க்குற வந்துட்டு வட்டெழுத்துக்கள் கிட்டத்தட்ட அழிய போகிற நிலமையில் இருக்குது. இந்த வட்டெழுத்துக்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் விளக்கு ஏற்றணும் அப்படின்றதுக்காக 50 ஆடுகளும் பூஜை செய்கிறதுக்கு சாப்பாடும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நன்கொடையா. இந்த குகைத்தலத்துக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அச்சானந்தி முனிவர் அப்படின்னு ஒருத்தருங்க. அங்கே ஒரு மூணாவது கல்வெட்டு ஒன்று இருக்கு, வாங்க. ஓகே, இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு, ஆனால் கண்ணுக்கே தெரில என்ன போட்டிருக்காங்கன்னா, காலன் அப்புறம் வந்துட்டு கத்தி, இவங்க ரெண்டு பேருமே உரக்கல்ல வந்துட்டு நன்கொடையாக கொடுத்துருக்காங்களாம், அதான் போட்டிருக்கு இதில். இந்த மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிநாதரான ரிஷபத்தேவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அவர் தான் தோற்றுவித்தார். ஆனால் அவருக்கு முன்னாடி குலக்காரர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அந்த குலக்காரர் வம்சத்தில் தான் ரிஷபதேவரே வருவார். அவங்க வந்துட்டு மனுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிதாமகர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிதாமகர்கள் வந்துட்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க சமணமாக தான் பரவுச்சுங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டம்னு சொல்லுவாங்க, தசமா தசமா, சுசாமா சுசாமா அப்படின்லாம் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு வறுமையான சூழலை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வறுமையை போக்குறதுக்காக பிதாமகர்கள் வருவாங்க. இவங்க வந்துட்டு அவங்களோட வறுமையை போக்குறது மட்டும் இல்லாமல் நிறைய கலைகள் சொல்லித் தருவாங்க. இப்போ வந்துட்டு ஆண்களுக்கு 74 கலையும் பெண்களுக்கு 68 கலையும் கற்றுத்தருவாங்க. அவ்வளோதான், இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அங்கே ஒரு இடம் தெரியுது, அநேகமாக இங்கே ஒரு போர்டு பார்த்தேன், முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அநேகமாக இங்கே முருகன் கோவிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. Thank you.
மலையோட நம்ம எச்சிக்கு வந்தாச்சு. அனேமா இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குன்னு நினச்சி வந்தோம். முருகன் கோவில் இல்லை, ஆனால் ஒரு கொடி ஊன்ற கம்பம் மட்டும் இருக்குது. இதில் தேசிய கொடியை தவிர எதுவுமே ஊண்டக்கூடாதுன்னு வேறு போட்டிருக்கு. ஏமாந்து வந்துட்டோமா இல்லை இந்த இடமானு தெரிலங்க. அவ்வளோதான் வந்தாச்சு, மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். முருகன் கோவில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில, மன்னிச்சிருங்க. ஆனால் செம்ம வியூ இங்கேருந்து பார்க்குறப்ப. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு செடியும் மறைமுகமாக நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குங்க. கீழே இருக்கான், தெரியுதா? அதான் முருகன் கோவில். இங்கேயும் சமண கற்படுக்கு நிறைய இருக்கு. ஆனா இங்க நம்ம பார்த்த சமண கற்படுக்கை விட இங்க அதை விட ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான், முருகப்பனை தரிசனம் பண்ணியாச்சு. ஓகே அவ்வளோதான், இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த பக்கம் போனீங்கன்னா சமணர் படுக்கைகள் இருக்கும், சமணர்களோட சிற்பங்கள் இருக்கும். இந்த பக்கம் போனீங்கன்னா முருகன் கோவில் இருக்கும். இந்த வழி தான், மேலே இல்லை, மேலே வெறும் கொடி மட்டும்தான் ஊண்டி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா இருங்க இருங்க, நம்ம கேமராமேன்ஸ் தான் காரணம்.